ரஷ்ய அதிபர் விளாடிமிர் பூட்டின் மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோங் இன்று தொலைபேசியில் உரையாடினர் இந்த உரையாடல் சுமார் தொன்னூறு நிமிடங்கள் நீடித்தது இந்த நிலையில் விலக்கல் மற்றும் நடுநிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் யுக்ரைனில் மேற்கொள்ளப்படும் ரஷ்ய ராணுவ நடவடிக்கையின் நோக்கங்கள் நிறைவேற்றப்படும் என்று பிரான்ஸ் அதிபர் மக்ரோங்கிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் பூட்டின் தெரிவித்திருக்கிறார் மேலும் பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தும் யுக்ரேனின் எந்தவொரு முயற்சியும் ரஷ்யா தனக்கான தேவைகள் குறித்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தைக்கான பட்டியலில் மேலும் அதிகரிக்கவே வழிவகுக்கும் என பூட்டின் கூறியிருக்கிறார் அதுமட்டுமின்றி இந்த போரை தொடங்க ரஷ்ய அதிபர் மட்டுமே காரணம் என பிரான்ஸ் அதிபர் பேசியதற்கும் மறுப்பு தெரிவித்துள்ளார் பூட்டின் ரஷ்ய படைகள் மீது தாங்கள் ஏற்படுத்திய சேதங்கள் என யுக்ரேன் அவ்வப்போது சில தகவல்களை வெளியிட்டு வருகிறது ஆனால் இந்த தகவல்களை பிபிசி சரிபார்க்க முடியவில்லை என்பதை நாங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல சமீபத்தில் யுக்ரேனிய ஆயுதப்படை சுமார் ஒன்பதாயிரம் ரஷ்ய படையினர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் தனது பங்கிற்கு ரஷ்யா நேற்று முதல் முறையாக தனது தரப்பில் இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டது நானூற்று தொன்னூற்றி எட்டு ரஷ்ய படை வீரர்கள் உயிரிழந்ததாகவும் ஆயிரத்து அறுநூறு பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறது அதேபோல இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது யுக்ரேனிய படை வீரர்கள் மற்றும் தேசியவாதிகளை தாங்கள் கொன்றுள்ளதாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது இன்றைய தினம் யுக்ரைன் அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் யுக்ரேனிய பாதுகாப்பு படைகள் ரஷ்ய படைகளுக்கு ஈடுகொடுத்து வருகின்றன இருப்பினும் ரஷ்ய படைகள் யுக்ரைன் நகரங்களில் தொடர்ந்து செல்குண்டு தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் பொதுமக்கள் இருக்கும் பகுதிகளில் தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டிருப்பதன் மூலம் ரஷ்யாவின் திட்டத்தை முறியடிக்கும் முயற்சியில் யுக்ரைன் வெற்றி பெற்றுள்ளது என்று தெரிகிறது எங்களிடம் இழப்பதற்கு எங்களது சுதந்திரத்தை தவிர வேறு ஏதுமில்லை என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் மேலும் தனது சர்வதேச கூட்டணி நாடுகளிடமிருந்து தினந்தோறும் ஆயுதங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விளாடிமிர் புட்டினை நோக்கி பேசிய ஜெலன்ஸ்கி உங்களது நாட்டுக்கு திரும்பிப் போங்கள் உங்களது நாட்டிற்கே என தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய மொழி பேசும் மக்களை பூட்டின் பாதுகாக்க வேண்டும் ஆனால் உலகம் முழுவதும் உள்ளவர்களை அல்ல உங்களது நாட்டில் உள்ளவர்களை மட்டும் யுக்ரைனில் உள்ள ரஷ்ய மொழி பேசும் மக்களுக்காக என தங்களது படையெடுப்பை நியாயப்படுத்திய ரஷ்யாவின் கூற்றுக்கான பதிலாக இவற்றை ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் யுக்ரைனில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதிவாகி இரண்டு ஆண்டுகள் ஆகியுள்ளன ஆனால் கடந்த வாரம் யுக்ரைனை இன்னொரு வைரஸ் தாக்கியுள்ளது என ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார்